நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரே பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்ம ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு விசை ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஆண்டவரே வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேச வேண்டுமா, இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு என்ன ஆலோசனை தரீங்களோ அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி ஆண்டவரே செய்யவும் கூடிய கிருபையை ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். திரும்ப நம்ம வாசிப்போம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இப்ப இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமையும் சாராளையும் தேவன் எப்படி சொல்கிறார், உங்கள் தகப்பன் உங்களை பெற்ற சாரல், ஒரு தாய் தகப்பன ஆண்டோரும் இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அது மாத்திரம் ஆண்டோர் சொல்ல, அவங்களை நோக்கி பாருங்கள்னா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்ம வேதத்துல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டோர் சொன்னாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கன்னு சொன்னாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் எதுக்காக தேவன் சொல்றாரு அப்படின்னா, அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் ஆண்டோர் வந்து கவனித்து பாருங்கள், நோக்கி பாருங்கள் சொல்லி தேவன் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அது போலதான் இந்த இடத்துல வந்து ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் நமக்கு முன்பாக நிறுத்தி அவங்களை நோக்கி பாருங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுடைய லைஃப்ல இருந்து கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. இங்கே பார்க்குறோம், தகப்பனாகிய ஆபிரகாம் பெற்ற சாராள்ன்னு சொல்லி இருக்குது. அப்போ சாராள் தான் நம்மளை பெற்றாங்களாம். யோசித்து பாருங்க, நம்ம ஆதியாகமம் 3:20 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 3:20, ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த இடத்துல பார்க்குறோம், ஏவாளை குறித்து தான் போடப்பட்டிருக்குது, அவள் ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வாசித்த இந்த வசனத்தில் பார்க்குறோம், உங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராள்ன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் இந்த இடத்துல ஏன் சாராளை கொண்டு வர்றார் அப்படின்னா, அதில் நம்ம 51:1 வாசிப்போம் என்று சொன்னால், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அப்போது ஏவாள் வந்து ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் அவள் தாய் இருக்கிறா, ஆனா நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற ஜனங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் யார தாய் தகப்பனா வச்சிருக்காரா, ஆபிரகாமையும் சாராளையும் தான் கர்த்தர் நமக்கு ஒரு தாயாக தகப்பனாக தேவன் வச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதான காரியம் ஆபிரகாமை குறித்து அல்ல, சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாராள் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஆபிரகாமுடைய அவங்க மனைவியா அவங்க இருந்தாங்க. இந்த ஆபிரகாம் சாராள் வந்து தேவன் அறிவதற்கு முன்பாக வந்து ஒரு புறஜாதி ஜனங்களா, ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களை குறித்து வந்து நம்ம வரலாற்றில் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தேவன் ஆபிரகாம்கிட்ட தான் பேசுகிறாரு. 12:12 வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்து அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்து புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப போகும்போது ஆபிரகாம் தனியா போனாரான்னு பார்த்தா இல்லை. நம்ம அதில் 5 வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்து
இருந்தார்கள். இப்ப இங்க பாருங்க, தேவன் வந்து இந்த இடத்துல சாராள் கிட்ட கத்தர் பேசல, கத்தர் பேசினது யார்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு, தேவன் பேசினது வந்து ஆபிரகாம் கிட்ட தான் ஆண்டவர் வந்து பேசுறாரு. அப்ப ஆபிரகாம் வந்து இந்த வார்த்தையை தன் மனைவியாக சாரா என்னிடத்துல சொல்லும் போது, சாராய் வந்து கத்தர் என்னிடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல, ஆபிரகாம் மூலம் வந்த தேவனுடைய வார்த்தையை அவங்க விசுவாசித்து தான் சாரால் வந்து புறப்பட்டு போனாங்க. இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, எபிரேயர் 11 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 11:8 வாசிப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கத்தர் ஒரு தேசத்துக்கு, ஒரு அறியாத ஒரு தேசத்துக்கு தேவன் போக சொல்றாரு. அந்த தேசம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் அங்கே இருக்குமா, நமக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கும், எதை குறித்துமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிக்கல. ஆபிரகாம் வந்து கத்தருடைய வார்த்தை வந்தவுடனே உடனே அதுக்கு வந்து அவர் கீழ்ப்படிந்து போனாரு. ஆபிரகாம் மாத்திரமல்ல, சாராயும் வந்து அவரோடு கூட போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம்க்குனாலும் கத்தர் பேசினாரு அப்படிங்கிறதா அந்த ஒரு கன்ஃபார்ம், தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டார், அதற்கு கீழ்ப்படிஞ்சு போனார். ஆனா நம்ம சாராயை குறித்து பார்த்தோம்னா தேவன் அவன்கிட்ட டைரக்டா ஆண்டவர் பேசல, ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தான் அவங்களும் விசுவாசித்து ஆபிரகாமோடு கூட கிளம்பி போறத நம்ம பார்க்க முடியும். இப்ப சாராளுடைய ஒரு கேரக்டர் இந்த இடத்துல வந்து சாராளுடைய ஒரு கேரக்டர் என்ன பார்க்கலாம்னு சொன்னா, அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஒரு பண்பு சாராள்கிட்ட இருந்தது நம்ம பார்க்க முடியும். கத்தர் என் கூட பேசணும், அப்பதான் நான் வருவேன்னு சொல்லல. என்ன இது ஒரு சா
உடனே கீழ்ப்படிஞ்சு போறதை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல சாராளுடைய ஒரு குணம், ஒரு பண்பு என்னன்னு பார்த்தா, தேவன் ஏற்படுத்தின அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அந்த ஒரு ஸ்பாவத்தை நம்ம சாராளிடத்துல பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு ஸ்பாவம் வந்து நமக்கு வேணும். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினதான் அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. வந்து நான் பேசுறது யாருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு தகப்பனை, ஒரு கணவரை கர்த்தர் வந்து நமக்கு தலைமைத்துவமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஒரு சபையில் வந்து கர்த்தர் நமக்கு ஒரு போதகர் கர்த்தர் தலைமைத்துவத்தில் வச்சிருக்கிறாரு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே தேவன் தான் தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறாரு. அப்போ இந்த தலைமைத்துவத்துக்கு, தலைமைத்துவத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த காரியத்தை வந்து நம்ம சாராள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கூட நம்ம சாராள் குறித்து தியானிப்போம் சொன்னால், அப்படியாக அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அந்த கானான் தேசத்துக்கு அவங்க புறப்பட்டு போகும்போது எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அதில் நம்ம 12:12-10 வாசிப்போம் என்று சொன்னால், அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இப்போ அவங்க கானான் தேசத்தில் அவங்க குடியிருத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க வந்து எகிப்து தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. எகிப்துக்கு அவங்க தங்கும்படி அவங்க போகிறாங்க. போகும்போது அந்த எகிப்து தேசத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். யோசித்து பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு காரியம் சொல்கிறாரு. இப்போ எகிப்துக்கு அவங்க போகிறாங்க. அவர் மனைவியை பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப அழகுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னை வந்து கொண்டுட்டு அவங்க வந்து ஒன்றை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதனால வந்து இவங்கக்கிட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய கணவர்னு சொல்லக்கூடாது, நீ வந்து என்னுடைய சகோதரின்னு சொல்லி நீ சொல்லணும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதே சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வரதை நம்ம பார்க்க முடியும். இங்கே எகிப்துலேயும் அப்படி சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 20 கூட இதே போல ஒரு சம்பவம் வரதை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 20:20, அதுல முதல் 2 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காந்தேசுக்கும் சோருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தன். பாருங்க, ரெண்டு இடத்துல ஆபிரகாம் வந்து இப்படி ஒரு காரியத்தை அவர் வந்து செய்கிறார். என்ன அப்படின்னா, சாராளை வந்து தன்னுடைய மனைவின்னு சொல்லாமல் தன்னுடைய சகோதரின்னு வந்து சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவள்கிட்டையும் சொல்கிறார், நீ என்னை எப்படி தான் சொல்லணும், சகோதரன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால், எதுக்காக சொல்லி கேட்டா, நம்ம அதே ஆதியாகமம் 12:13 நம்ம வாசிப்போம் என்று சொல்றார். எதுக்காக அவர் அப்படி சொல்றார் அப்படின்னா, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். அப்போ என்ன வந்து கொன்று போட்டக்கூடாது, நான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி தன் மனைவியிடத்தில் அவர் வந்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் லிட்ரலி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு
ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு சம்பவம் நமக்கு வந்தா நம்ம என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. இந்த காரியத்துக்கு நம்ம சம்மதிப்போமா? இப்போ அவர் சொல்றாரு, உன்னால வந்து நான் வந்து உயிர் பிழைக்கணும், எனக்கு வந்து நன்மை உண்டாகும்னு இந்த காரியத்தை நீ செய்யணும்னு சொல்லி வந்து சொல்றாரு. அப்ப சாரால் வந்தவங்க அந்த வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிந்ததை நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 31:12 வாசிப்போம் என்று சொன்னால், குணசாலி என ஸ்திரீயை குறித்து நிறைய காரியங்கள் வந்து அதுல போடப்பட்டிருக்குது. அதுல ஒரு காரியம், அவள் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். இப்போ தன் கணவருடைய உயிர் தப்புவதற்கு, அவருக்கு நன்மை உண்டாவதற்கு இந்த காரியத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சாரால் கீழ்ப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். அதாவது வந்து நம்ம ஜென்ரல் அப்போ இதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அப்போ ஆபிரகாம் சொல்ற ஒரு பொய்க்கு வந்து சாரால் வந்து அவங்க உடன்பட்டு போனாங்க, அப்ப அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டா இது அப்படி அல்ல. அந்த நேரம் அவங்க இருந்த சூழ்நிலை சாதாரண ஒரு மனிதர்கள் இடத்துல அல்ல. பார்வோன் வந்து ஒரு ராஜா, எகிப்தினுடைய ராஜா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அபிமேலேக்கு வந்து ஒரு ராஜா. அப்ப அவங்க நினைச்சா அந்த ஆபிரகாம் வந்து அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்ப தன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுறதுக்காக தான் அபிரகாம் வந்து அந்த இடத்துல அப்படி ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே வந்து தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல இடைப்படுறதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 12:17 நம்ம வாசிப்போம் சொன்னால், அந்த மாதிரி வந்து சாராளை வந்து அவங்க வந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். இங்கே பார்க்குறோம் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. சாராயின் நிமித்தமாக அந்த பார்வோ அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்க தரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். இப்ப இந்த இடத்துல தேவநாயகத்தர் அபிலமேக்கு ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நீ வந்து சாராளை வந்து அவனுடைய கணவனாகி ஆபிரகாம்கிட்ட வந்து நீ அனுப்பி விட்டு இல்ல அப்படின்னா நீயும் உன் வீட்டாரும் சாகவே சாவீர்கள் சொல்லி கத்தனத்தில் எச்சரிக்கிறது பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல அதே ஆதியாகமம் 20:17 நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கத்தரும் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவளுடைய சார்பா சாராளுக்கு வந்து அந்த இடத்துல எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு, அந்த பார்வோனாலேயோ இல்ல அபிமேலேக்கு ராஜாவினாலேயோ எந்த ஒரு தீங்கும் வராதபடி கத்தரே அந்த இடத்துல வந்து கிரியை செய்த நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாராளுடைய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவள் வந்து தன் கணவருக்கு நன்மை செய்கிற ஒரு மகளாக சாராள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட ஆண்டு நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் அதுதான். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சாராளை போல நம்ம வந்து ஒரு நன்மை உண்டாக செயல்படுகிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வேதத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். 1 Peter 3:6 நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அந்தபடி சாரால் அபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படைந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்போ நன்மை செய்து கணவருக்கு வந்து ஒரு நன்மை உண்டாகுது அப்படின்னா, அதாவது கர்த்தர் நிமித்தமான ஒரு காரியமாக இது வந்து இருக்கணும். வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நான் சொல்லலை, கர்த்தர் நிமித்தமாக ஒரு காரியம், கணவருக்கு ஒரு நன்மை உண்டாக ஒரு காரியம் அப்படின்னா சாராளை போல நம்ம வந்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுவார். அதாவது தேவன் எப்படி சாராளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டு அவளை கத்தர் பாதுகாத்தாரோ அதுபோல நம்மையும் பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்னும் கூட நம்ம சாராளை குறித்து ஒரு காரியம் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அதே வசனத்தை பார்க்க முடியும். 1 Peter 3:6 அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தான். பாருங்க, சாராள் வந்து ஆபிரகாமா அவங்க எவ்வளோ ஒரு மரியாதையை அவங்க கூப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். எப்படி கூப்பிடலாம், ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தது. அப்போ கணவருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான அந்த ஒரு ஒரு குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு குணம் வந்து சாராள்கிட்ட இருந்தால் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நாட்களை நம்ம பார்க்குறோம், கணவர் பிள்ளைகள் எப்படி கூப்பிட ஆரம்பிக்கிற, இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் கணவருக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்பவே குறை
குறைஞ்சிருச்சு. பேர் சொல்லி கூப்பிட்றதும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி போட வடன்னு சொல்லி பேசுறது இந்த மாதிரியான எப்படி ஒரு கல்ச்சர்னு சொல்லிட்டு அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் சாராளுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்று சொன்னால் அவங்க வந்து ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு வந்து இந்த ஒரு சுபாவம் கண்டிப்பாக இருக்கணும். கணவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் மாத்திரமல்ல மரியாதையாக கூப்பிடக்கூடியதான் அந்த பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த நாட்களில் வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம இதில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கூப்பிட்றதுலையும் சரி நடந்துக்கிறதுலையும் சரி கணப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். இதை நம்ம சாராளிட்டிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கூட நம்ம சாராளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18 முதல் 2 வசனங்களும் வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 18 ஆதியாகமம் 18 முதல் 2 வசனத்தை வாசிப்போம். பின்பு கத்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டும். இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து தன்னுடைய கூடார வாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நேரம் ஒரு 3 பேர் வர்றாங்க. அவங்க வரும்போது அவங்க எந்த நேரத்தில் வர்றாங்கன்னு பாருங்கள். முதலாம் வசனத்தில் வாசித்தோன்னா பகலின் உஷ்ண வேளையிலே நல்ல ஒரு மத்தியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஆபிரகாம் இருந்த அந்த இடத்துக்கு நேரம் அவங்க வர்றாங்க. வரும்போது வந்து ஆபிரகாம் வந்து அவங்களை எதிர்கொண்டு போய் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க, நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படி சொல்லிட்டு ஆபிரகாம் இடத்துல என்ன செய்யறாருன்னு பாருங்க. அவர் வந்து அதே ஆதியாகமும் 18 வசனத்தில் வாசிப்போம் என்றால், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரால் இடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடி என்றான். நல்ல ஒரு பகலில் வந்து ஒரு வெயில் நேரத்தில் உஷ்ண வேலையில் ஒரு 3 பேர் வர்றாங்க. வரும்போது இந்த ஆபிரகாம் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து இளைப்பார சொல்ற, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு நான் ரெடி பண்ணிட்டு வர்றேன், நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க வழியா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சாராட்ட வந்து ஆபிரகாம் சொல்றாரு, நீ உடனே வந்து சீக்கிரமா 3 படி மெல்லிய மாவெடுத்து நீ வந்து அப்பம்மா நீ சுடுன்னு சொல்லி சொல்லிட்டு போய் சொல்லும்போது பாத்தீங்கன்னா சாரா வந்து அந்த இடத்துல அவங்க வந்து முறுமுறுக்கவே இல்லை. நல்ல ஒரு மத்தியான நேரம் ஒரு வெயில் நேரத்துல வந்து திடீர்னு வந்து 3 படி மாவெடுத்து நீ மெல்லிய அப்பம்மா நீ சுடுன்னு சொல்லும்போது ஆபிரகாம் வந்து ஒரு வேலைக்காரட்டும் இல்லை ஆகாரம் அந்த நேரத்துல வந்துட்டாங்க, ஒரு அடிமை பெண்ணே சொல்லல. சாராட்ட வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது சாரை நல்ல ஒரு ஏஜ்டு ஒரு வயதான ஒரு ஸ்திரியா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கணவர் வந்து அந்த மத்தியான நேரத்தில் அப்படி ஒரு வேலை சொல்லும்போது சாரை இதை மனப்பூர்வமாக செய்ததை நம்ம பார்க்க முடியும். சாராளுடைய ஒரு நேச்சர் பார்த்தோன்னா ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு வயதான ஒரு ஸ்திரியாக இருந்தால் கூட ஒரு சுறுசுறுப்பு உள்ளவங்களா அது மாத்திரமில்ல அந்நீரை உபசரிக்கிறது தான் அந்த ஸ்பாவம் சாராளுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ரோமர் 12:13 வசனத்தில் இருக்குது, அந்நீரை உபசரிக்க நாடுங்கள்னு சொல்லிட்டு. அது மாத்திரமல்ல எபிரேயர் 13:2 வசனத்தோட வாசிப்போம் என்று சொன்னால், அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் வேதம் சொல்லுது. அப்போ அந்நீர் உபசரிக்கணும் அப்படிங்கிறதான இந்த ஒரு குணமும் அது மாத்திரமல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியதான இந்த ஒரு ஸ்பாவமும் சாராளுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி சாராளிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், நல்லா நம்ம மதியம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒரு 2 பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சந்தோஷமாக நம்ம சமையல் பண்ணுவோம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஹோட்டல் போய் இதை வாங்கணும் அது வாங்கணும் இப்படி தான் நம்ம சொல்லுமே வரல, நமக்கும் சேர்த்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவோம் இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் சாரால் பாருங்கள் அந்த நாட்களில் அவங்க அவ்வளோ ஒரு ஏஜ்டாக இருந்தால் கூட அந்நியரை உபசரிக்கணும் அப்படிங்கிறதான அந்த ஒரு பண்பு அவங்களுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம சாராளிட்டிருந்து இந்த ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னும் கூட நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே நம்ம தொடர்ந்து வாசிப்போம்னா, அந்த 3 புருஷர் யாரா அவங்க தேவனுடைய தூதர்களாக அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இந்த இடத்துல ஆபிரகாம்கிட்ட வந்து வரக்கூடிய காரியங்களை குறித்து அவங்க பேசுறதை நம்ம பார்க்க முடியல. 10 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாரால் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, இப்ப இந்த 3 தூதர்களும் வர்றாங்க. வந்து இதுல கத்தடி தூதனானவர் வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து சொல்றாரு, அடுத்த ஒரு உற்பவ காலத்திட்ட வருவேன், அப்போ வந்து மனைவியை சாரால் வந்து ஒரு குமாரனோட கூட இருப்பான்னு சொல்லி சொல்லும்போது இதை சாரால் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம், சாரால் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு. சாராளுடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா,
மறைந்திருந்தாங்க அவங்க. ஒரு மூன்று அவங்க ஒரு ஏஜ்ல தான் இந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா மூன்று புருஷர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, கணவரோடு கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சாரால் வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து அவங்க பேசலை, கூடாரத்தில் பின்புறத்தில் அவங்க நின்று கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்க்குறோம், ஒரு வீட்டில் நம்ம போய் ஒரு காரியங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற கணவரை காட்டணும், அதாவது சகோதரர்களை காட்டணும், சகோதரிகளுடைய வாய்ஸ் தான் அதிகமாக ரைஸ் ஆகிறது நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சாராளுடைய ஒரு நேச்சரை பார்த்தோம் அப்படின்னா கூடாரத்தின் பின்புறத்தில் இருந்து அவங்க பேசுகிறத அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம 1 தீமோத்தேயு 2:11 ஸ்திரீகளை குறித்து போடப்பட்டிருக்க ஒரு காரியத்தில் அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு. அவங்க வந்து அடக்கமுடையவர்களாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவர்கள். ஒரு ஸ்திரீயானவள் வந்து அடக்கமுடையவளாக இருக்கணும், அமைதலாக இருக்கணும், இதெல்லாம் வந்து தேவன் வந்து ஸ்திரீகள்கிட்ட எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். இந்த ஒரு சுபாவம் வந்து சாராள்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம நிறைய காரியங்கள் வந்து சாராளை குறித்த காரியங்களை வந்து நம்ம தியானித்தோம். ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாரா இன்னொரு ஒரு காரியம் அவங்க பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தாலாகி ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்த. ஆதியாகம 16:1 முதல் 2 வசனத்தில் நம்ம இதை வாசிக்க முடியும். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம, அதில் 3 வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இங்கே இருக்க பார்க்குறோம் நம்ம, இப்போ தேவன் வந்து 75 வயசில் வாக்கு கொடுக்குறாரு குழந்தை தருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து 86 வயது ஆயிருச்சுது. அப்போது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமமாகும்போது சாரல் நிறத்தில் ஒரு காரியம் என்ன செய்கிறாங்கன்னா, மாம்சத்தில் அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க எகிப்து தேசத்தில் போய் இருக்கும்போது அவங்களோட ஆகாரம் சொல்லதான ஒரு அடிமை பெண் அவங்க வந்து அடைத்து கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல சாராய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து குழந்தை இல்லை, அதனால் நீங்கள் வந்து ஆகாரம் வந்து திருமணம் பண்ணும்படி அவங்க வந்து ஆபிரகாம் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. மாம்சத்தில் எடுத்ததான ஒரு தீர்மானம். நம்ம கலாத்தியர் 3:3 வாசிப்போம் என்று சொன்னால், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியரான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறீங்க. சாரலை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் பாசிட்டிவான நிறைய காரியங்கள் தியானிச்சோம். அதே சாரல் தான் இப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாம்சத்தில் செயல்படுறாங்க. இப்படி மாம்சத்தில் செயல்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆகாரம் வந்து அவங்க ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்மவேல் பிறக்கிற அந்த இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுது, கத்தர்சலா வந்து ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்மவேல் நிமித்தமாக உபத்திரவங்கள் வந்து அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அன்னைக்கு சாரால் எடுத்ததான ஒரு தவறான மாம்சத்தில் எடுத்ததான ஒரு தீர்மானத்தின் விளைவாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பெரிய உபத்திரவங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ சாரால்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா மாம்சத்தின்படி நம்ம எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாது. நம்ம தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம தியானிச்சோன்னு சொல்லி சொன்னால் அடுத்து சாராளுடைய கேரக்டர் அப்புறம் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து ஆகார் வந்து கர்ப்பமானதும் தன் ஆட்சியரை வந்து அவ வந்து அற்பமாக நினைக்கிறா. அப்படி அற்பமாக நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறத அறிஞ்சிருந்தும் கூட வந்து அவளை கடினமாக நடத்துறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட தொடர்ந்து இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆகாரையும் அவனுடைய பிள்ளைகளையும் வந்து நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தால் கூட கத்தர் அந்த இடத்துல சொல்கிறாரு, சாராய் உனக்கு என்ன சொன்னாலும் அதை கேளு. ஏன் அப்படின்னா அவளுடைய பேச்சை கேட்டு தான் இப்படி ஒரு டெசிஷன் ஆபிரகாம் வந்து எடுத்தார். ஆகாரம் வந்து திருமணம் பண்ணது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, இது வந்து மாம்ச எடுத்த ஒரு தீர்மானங்கிறதுனால கடைசி வரைக்கும் தேவன் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே இல்லை. கத்தர் இஸ்மவேல் ஆசீர்வதித்தது உண்மைதான், ஏன்னா வந்து ஆபிரகாமுடைய வித்தா இருந்ததால கத்தர் ஆசீர்வதித்தார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு துஷ்ட மனுஷனாக தான் இருந்தால் இன்றைக்கும் வரைக்கும் வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ சாராளுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாம்சத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஆவியில் ஆரம்பம் பண்ணின நம்ம மாம்சத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவுகளாக இருக்கும். அதை சாராளிட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ நம்ம சாராளை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம தியானித்தோம். நம்ம அதில் தொடர்ந்து நம்ம இதில் முக்கியமான ஒரு சாராளருடைய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எபிரேயர் 11:11 சாராளை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:11
விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரைக்கு பெல்லடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எல்லாம் அவங்களுடைய எல்லா நல்ல பண்புகளை காட்டிலும் அவங்க விசுவாசம் உள்ள ஒரு தாயாக அவங்க இருந்தாங்க. அதனால தான் 90 வயசுலையும் கூட பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பெலனை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ சாராளுடைய காரியங்கள் சாராளுடைய வாழ்க்கையிலேருந்து இவ்வளோ காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்படி சாரா இருந்ததுனால தான் நம்ம ஆதியாகமம் 21 முதல் வசனத்தில் பார்க்கிறோம், கத்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கத்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். பாருங்க, இப்ப கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை தேவன் சாராளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினதை நம்ம பார்க்கிறோம். இப்ப சாராளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நம்ம தியானிச்சோம். நம்மளும் கூட சாராளை போல இப்படி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும், செய்யக்கூடாத காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது, இப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் கத்தர் எப்படி சாராளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கத்தர் நிறைவேற்றினாரோ நம்ம பார்க்கோம். தாம் சொல்லி இருந்தபடியே கத்தர் கடாட்சம், ஆனால் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்த அன்னைக்கும் கூட தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் எப்போ நிறைவேறும் அப்படின்னா சாராளை போல நம்மளும் கூட இப்படிப்பட்ட நல்ல ஸ்பாவங்கள் கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் மாம்சத்தில் தீர்மானம் நம்ம எடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சாராளுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டோம், அதன்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் கத்தர் நம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தொடர்ந்து நம்ம ஜோமனோமா, அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே, நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலே தேவனாகிய கத்தர் சாராளுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு சில காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கணவருக்கு ஒரு நன்மை செய்கிற ஒரு ஸ்திரீயாக நாங்கள் வாழணுங்கிறத நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, சாரால் ஆண்டவனே என்று அழைத்தது போல தகப்பனே கணவருக்கு ஆண்டவரே கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணுங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல ஒரு சுறுசுறுப்புள்ளவர்களாக அந்நீரை உபசரிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா தன்னை மறைத்து கொள்கிற ஒரு ஸ்பாவம், ஆமேன், ஆண்டவரே கூடார வாசலில் மறைத்து கொண்டது போல ஆண்டவரே ஒரு மறைத்து கொள்கிற ஒரு ஸ்பாவம் எங்களுக்கு வேணும். அது மாத்திரமல்ல சாரால் மாம்சத்தில் அவங்க தீர்மானம் எடுத்தது போல நாங்கள் எடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஆவியிலே செயல்பட கத்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. கத்தர் சாராளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினது போல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கும் நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவே எங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. கத்தர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.